Hey guys, welcome to வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோ பதிவுல என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கிய தகவல் அதுதான் இப்ப நம்மளோட வேதமுறை சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில உடல் எடையை குறைக்கக்கூடிய மூன்று உணவு பொருட்களை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து உடல் எடை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கற ஒரு மூணு விஷயத்தை ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நம்ம புதுசா பார்த்துப்போம். உடல் எடையை குறைக்கக்கூடிய மூன்று துரித ஒரு துல்லியமா சூப்பரா வந்து ரிசல்ட் தரக்கூடிய உணவுப் பொருட்களை தான் பார்க்க போறோம். சோ அது என்ன, எப்படி நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி உடனடியா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை கண்டிப்பா வந்தடையும். ஓகே, உடல் எடை முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து உடலை கட்டுக்கோப்பா வைக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க அதிகமா இருந்தாங்க. அதுவும் முற்காலத்திலலாம் அவங்களோட உணவு முறைகள் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில வந்து இருந்துச்சு. சோ அவங்களோட உடல் அமைப்பை பாத்தீங்க அப்படின்னா கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பா இருக்கும். குண்டாவும் இருக்க மாட்டாங்க, ஒல்லியாவும் இருக்க மாட்டாங்க, ஒரு மீடியம் சைஸ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. காரணம் அவங்க எடுத்திருக்கக்கூடிய உணவு முறைகள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டம், இந்த நவீன அப்படின்னு சொன்னாலே அந்த நவீன அப்படிங்கிற அந்த மூணு அந்த எழுத்துல எவ்வளவோ நிறைய மாற்றங்கள், நிறைய உணவு முறைகள்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்டான இது ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடிமேடான சப்பாத்தியா இருக்கட்டும், முதலாம் வந்து கோதுமையை இடிச்சு அதை அரைச்சு பிணைஞ்சு நம்ம வடச்சட்டியை வச்சு விறகடுப்புல சப்பாத்தி போடுவோம். ஆனா இப்ப ஒரு பாக்கெட்ல ரெடிமேடு சப்பாத்தி, ரெடிமேடு பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரெடிமேடு ரெடிமேடு ரெடிமேடுன்னு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. அது கூடவே நம்மளோட உடம்புல கொழுப்புகளும் படிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது அந்த உணவு முறைகள் அப்படிங்கறது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். பீஸா, பர்கரு, சீஸ் பட்டரு, இந்த மாதிரி நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கு. சோ அதை வந்து ஒரு ஆசைக்காக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதை வந்துதான் இப்ப அதிகமா நம்ம சாப்பிடுவோம். முதல்ல வந்து ஒரு டேஸ்டிக்காக தான் அதை சாப்பிட எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா ஒரு டைம் தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனா இப்ப அதையே வந்து நம்ம ஃபுல் ஃபுட்டாவே வந்து மாத்திட்டோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த இதை நம்ம ஆசைக்காக சேர்க்கும் போது இன்னும் அதிகப்படியான உடல் எடைகள் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல அந்த மாதிரியான ப்ராப்ளம், அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இதுதான் நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களா தான் இருக்கும். சோ அது என்ன மாதிரியான ஃபுட்டு, அதை வந்து நம்ம வந்து ஏன் அப்படி உடல் எடையை குறையறதுக்காக நம்ம வந்து இது சாப்பிடணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ நிறைய பேருக்கு வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கறதுல வந்து டயட் ஃபாலோ பண்ணணும், சாப்பிடாம இருக்கணும், பிடிச்ச உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. சோ அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில தப்புகள்னாலதான் நம்மளோட உடல் எடை அப்படிங்கறது வந்து மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், ஆனா அளவா சாப்பிடணும், ஆரோக்கியமா சாப்பிடணும், அதையும் அளவா சாப்பிடணும், அதுவும் நல்ல ஃபுட்டா இருக்கணும். சோ இதுதான் வந்து ஒரு கொள்கையாகவே நம்ம வச்சுக்கிடணும். சாப்பிடாம உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம என்னைக்குமே முடிவு எடுக்கவே கூடாது. சோ அந்த வகையில ஒரு மூணு பொருட்கள் நம்ம சாப்பிடுறதுனால உடல் எடை அப்படிங்கறது வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ இது வந்து ஒரு பழங்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு உணவு முறை, ஒரு ரீக்ரியேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ அது மூணு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு. சோ இந்த சிறு தானியங்கள், அதுலயும் இந்த மூணு சிறு தானியங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரொம்பவே ஹைலைட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதாவே இருக்கும். சோ கம்பு, சோளம், கேழ்வரகு இதுல பாத்தீங்க அப்படின்னா புரதச்சத்து அப்படிங்கறது வந்து அதிகமா நிறைஞ்சு காணப்படும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல குறைக்கக்கூடிய ஒரு சத்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், அதாவது அரிசி அதுல வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கோதுமையிலுமே வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். வெறும் சப்பாத்தியா சாப்பிட்டா வந்து உடல் எடை குறையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயம், ஏன்னா கோதுமையிலும் கார்போஹைட்ரேட் வந்து இருக்கும். ஆனா அதற்கு மாறா புரதச்சத்தை நம்ம அதிகமா எடுத்துக் கொடுக்கக்கூடிய பட்சத்துல
உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே அந்த தேவையற்ற கலோரிகள் மூலமா எரிஞ்சு அது வந்து கரைச்சு வெளியேறதுக்கு உதவிகரமா இருக்கும். சோ அதற்கு உதவிகரமா இருக்கக்கூடிய மூணு ஃபுட் தான் கம்பு, சோளம், கேழ்வரகு. சோ இந்த சிறுதானியங்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். அளவா அப்படினு சொல்றதை விட அதிகமாகவே எடுத்துக்கலாம். அதுவும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க. மேலும் இவை வந்து வயிற்றை வந்து நிறைந்த ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். இதுல வந்து குளுக்கோஸ், கலோரிகள் போன்றவை உடல் எடையை அதிகரிக்கும் அம்சங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அந்த இதுல. சோ சிறுதானிய உணவுகள்ல வாரத்துல இரண்டு நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் தொடர்ச்சியாக சில பேர் வந்து எடுத்தோம், இது டெய்லி நம்ம வந்து இந்த ஃபுட் ட்ரெடிஷன்ல நம்ம மாறிட்டோம், அப்ப நம்ம வந்து டெய்லி கம்பு, கேழ்வரகு, சோளம் அதே சாப்பிட முடியல, சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். சோ அதனால வாரத்துக்கு ரெண்டு முறை சிறுதானிய வகைகள்ல நம்ம வந்து உடல்ல எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி காலையில பாத்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் கார்போஹைட்ரேட் லெவல் சாப்பாட்டுக்கு பதில இந்த ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தென் மத்தியான வேளைக்கு பாத்தீங்க அப்படின்னா கீரை, காய்கறிகள் அடங்கிய உணவுகள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட்டு வந்து வேக வச்ச, அதாவது ஆவியில் வேக வைத்த இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலிங்காக நம்ம கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட உடம்புல உடல் எடை அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இரவு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது ரொம்பவே வந்து மிகச்சிறிதளவா வந்து எடுத்துக்கிடணும். அதே அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, காலையில வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் வந்து மந்திரி மாதிரி சாப்பிடணும், இரவு வந்து இந்த இரவல் வாங்குவாங்க இல்லையா பிச்சைக்காரங்க அப்படி சொல்லுவாங்களே, சோ அவங்கள மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதனால அந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல வந்து கொழுப்புகள் சேர்றதுல வந்து தவிர்க்கக்கூடியதா இருக்கும். சோ அதுக்கப்புறமா இது இந்த இதுல வந்து உடல் பயிற்சி அந்த மாதிரியான இதர பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணக்கூடிய யோகாலாம் இருக்கும், கொழுப்புகளை குறைக்கக்கூடிய யோகாசு அந்த மாதிரியான இருக்கும். ஸோ அதை வந்து உங்களால் செய்ய டைமிங் இருக்கு, செய்ய முற்படுறீங்க அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இரவு படுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு வந்து நீங்க எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சமா நடந்து கொடுக்கலாம், இங்கிட்ட அங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்து கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து நம்மளோட முயற்சியில செய்யறதுனாலையும் உடல்ல வந்து தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும், இனிமேல் கொழுப்புகள் சேராமலும் பாதுகாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கறதுல நம்ம மைண்ட்ல கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிடணும். ஃபுட் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மெயின் ஒரு விஷயமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டோட அளவுகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு புரத சத்தா இருந்தா நம்ம அதிகமா எடுத்துக்கலாம், பட் கார்போஹைட்ரேட்டோட லெவல் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளோட உடல்ல வந்து நல்ல அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு அது எல்லாமே வெளியேறி ஒரு ஒல்லியான மெலிந்த தேகத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோல நீங்க பார்த்துருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃபுட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னா உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வேற ஒரு வீடியோவுடன் நான் வந்து உங்களை மறுபடியும் நம்ம வேதமுறை சேனல் மூலமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.